வணக்கம், நான் உங்கள் ராம். இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரி பிளாக் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த நம்ம சேனலில் அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னும் மூணு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, முன்றே ஐலேண்டுன்னு ஒன்று கேரளாவில் இருக்குது, செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க, கண்டிப்பாக எல்லோரும் போக வேண்டியது. எடிட்டிங் ப்ராசஸ் இருக்குது, நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். இது போக கொல்லம் பிளாக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முட்டம் பீச். முட்டம் பீச் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீச், சூப்பர் பீச்சுங்க அது. அதை பற்றியும் இன்னும் நாளைக்கு நான் அந்த மூணு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் இணைந்திருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இணைந்திருங்கள் நண்பா. வாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம போகலாம். நெகட்டிவ் தாட்டுக்கும் பாசிட்டிவ் தாட்டுக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு சொன்னால், நான் ஏன்ட்ட கேட்டீங்க நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கன்னியாகுமரியோட ஒரு எண்டில் நின்றுட்டு இந்தியாவோட எல்கு இங்கே தான் முடியுதுன்னு சொன்னால் அது நெகட்டிவ் தாட். அதே இது இந்தியாவோட எல்கு இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதுதான் பாசிட்டிவ் தாட். ஸோ இந்தியாவோட எல்கையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது நான் சொல்லுங்க, ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோ சொல்லியிருப்பார், எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் உண்மை, இங்கே தான் இந்தியாவோட எல்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோர் வீக்ஸ் தான் எக்ஸாக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி டெல்லியில் போயிட்டு இந்த ஃபோர் வீக்ஸ் முடியுது. மேப்பில் கன்னியாகுமரி எங்கேன்னு தெரியாதவங்களுக்கு நான் மேப் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, இந்தியாவோட எல்கேயோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம நிற்கிறோம். ஸோ கன்னியாகுமரி, கன்னியாகுமரி நம்மள நிறைய பேர் போயிருப்போம். ஹண்ட்ரடில் வந்துட்டு ஒரு 50 பேருக்கு 60 பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எல்லாரையும் போலையும் நம்மளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போட்டில் ட்ராவல் பண்ணி விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளூர் பாறையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக போயிருங்க. நீங்கள் வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு இந்த க்யூவில் வந்து நின்றுக்கோங்க. எப்படியும் ஒரு 7 மணிலேருந்து க்யூ நிற்பாங்க. பட் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் போயிடலாம். ஏன்னா ஒரு போட்டு தான் இருக்குது, அதாவது ரெண்டு போட்டு. ஒரு போட்டு வந்துட்டு அங்கே போய் ரீச் ஆகும்போது இன்னொரு போட் அங்கேருந்து கிளம்பும். ஸோ ரொம்ப சீக்கிரம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா காலையில் போகிறது ரொம்ப சிறந்தது, ஏன்னா வெயில் மண்டையை பொழந்துடும். ஸோ சீக்கிரம் போங்க. ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது, 200 ருபீஸ் கேட்பாங்க. நார்மல் டிக்கெட் வந்து உங்களுக்கு 40 ருபீஸ் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிப்பாட்டி இருக்க போட்டில் எதுவுமே நம்ம போகிறது கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க நேவியோட சேர்ந்தது. நமக்குன்னு ஒரு போட் சின்ன போட்டு தான் இருக்கும். பட் அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 பேர் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம், அவ்வளோ பெரிய போட் அது. நான் இத்தனையும் சன்ரைஸ் பார்த்துட்டு காலையில் 7:30 மணிக்கு க்யூவில் நிற்கிறேன். அப்போவுமே எனக்கு முன்னால் ரெண்டு போட் போயிட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போயிருங்க. நானும் கன்னியாகுமரிக்கு ஒரு 10 தடவையாக போயிருப்பேங்க. 10 தடவையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போல்லாம் நான் போகிறேனோ அப்போல்லாம் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் 1 தடவை 2 தடவை தான் பார்த்துருக்கேன். விவேகானந்தர் பாறையிலிருந்து நம்ம வந்து திருவள்ளூர் சிலையை வந்து நல்லா பார்க்கலாம். ஸோ போட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு போட் நம்ம அங்கேருந்து போகும்போது அங்கேருந்து ஒரு போட் கிளம்பி வருது. ட்ராவல் ரொம்ப தூரம் கிடையாது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம அந்த விவேகானந்தர் பாறையை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே போக வேண்டிய ஒரு இடம் இது. விவேகானந்தரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். ஆக்சுவலி அவர் வந்து இங்கிருந்து போய் தியானம் பண்ண இடம் தான் இந்த விவேகானந்தர் பாறை. ஸோ திருவள்ளுவர் சிலை எப்போ பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ் தாங்க இருக்குது. அங்கே டிக்கெட் கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்தால் இங்கே ஒரு டிக்கெட். நான் அப்புறம் ஒரு அண்ணட்ட கேட்டேன், என்னண்ணா அங்கே ஒரு டிக்கெட் இங்கே ஒரு டிக்கெட் வாங்குறீங்களா, என்ன விஷயம், ஒரே ஆள் தானே, நீங்கள் வந்து அங்கேயே மொத்தமாக வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டது. இல்லை, அது வேற ஒரு ஏஜென்சி, இது ஒரு வேற ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்பலை கலட்டி போட்டுட்டு தான் மேலே போகணும். செப்பல் நாட் அலவுட்.
இங்கே வந்து உண்மைக்கு நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படுங்க. உண்மைக்கு மேலே இது என்ன அவர் வந்ததுனாலயா இல்லை நான் ஒரு பேச்சுக்கு சொல்ல, உண்மைக்குமே மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம சில கோயிலெலாம் போனால், எல்லா கோயிலும் நான் சொல்ல, சில கோயிலெலாம் போனால் நமக்கு அப்படியே மன அமைதி அவ்வளோ அப்பா சூப்பரா அப்படி இருக்கும்ல, அந்த ஒரு பேர் அமைதி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்க முடியுமான்னு நினைக்காதீங்க, பட் சில பேர் இருப்பாங்க. பட் வெயில் ரொம்ப அதிகம்னால நம்ம ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு குடிக்க டீ கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஒரு 2-3 இடம் இருக்குது, உள்ளே நம்ம போகலாம். அவரோட கால் பதிஞ்ச ஒரு இடம்னு ஒன்று காட்டுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியலை, பட் அந்த இடத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் தியான மண்டபம் இருக்குது. சமுத்திரம் அகெயின் போட் எடுத்துட்டு ரிட்டர்ன் நம்ம இடத்துக்கே வந்துடலாம். இங்க நிறைய உங்களுக்கு வாங்குறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு, நீ ஏதாவது வாங்கன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டக்கோட்டை இருக்கு, அதுக்கப்புறம் கோவளம் பீச் இருக்கு. வட்டக்கோட்டை தனியா ஒரு சேனல் போட்டிருக்கேன், நான் பைபாலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. அப்புறம் கோவளம் பீச்னு ஒரு சின்ன பீச் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இது நம்ம கோபுரத்தில் எடுத்த பிக்சர்ஸ், இதை பாருங்க. ஸோ வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பா, நாளைக்கு 3 videos ready to upload. நன்றி நண்பா.